நீ கீழ்படியும் போது உனக்கு என்ன ரிவார்டு அன்பு அங்கே கிடைச்சிருக்கு. நீங்க அன்பு போடும் பொழுது ரிவார்டு என்ன தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா அவன் இப்ப ஒரு கணவர் போய் சொல்றாங்க என் பொண்ணாடி அடி கீழ்படிங்க, பெஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா, அவன் போய் உட்காந்து உண்மையா அவன் கண்ணு மனைவி மேல அன்பு போடுறான் யோசிக்கணும். அவங்க இல்லாதால கீழ்படி வரான். அதே மாதிரி மனைவி சொல்றாங்க ஏன் போல புருஷன் எனக்கு அன்பே காமிக்கிறதுல, எனக்கு என்ன இப்படிலாம் இருக்கிறாங்க, நாங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்க அன்பு இல்லை. அப்படி என்றால் அந்த மனைவி யோசிக்க வேண்டியது நான் கீழ்படினா என்னோட விருப்பத்துக்கு நான் மறிச்சேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இது எப்படி தெரியுமா, இது சைக்கிள். இந்த சைக்கிளை எப்போ நம்ம பிரேக் பண்றோமோ நம்ம ஃபேமிலியில தான் சொல்றோம், அது நம்ம ஒட்ட. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்த ஃபேமிலி பிரேக் ஆகாம இந்த சைக்கிள் அப்படியே போகணும். அதெல்லாம் நான் தான் பெருசு நீ தான் சின்னவ அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இது வந்து சைக்கிளுக்குலாம் அப்படியே கலந்து போகணும். எப்போ எப்படி எது வருது தெரியுமா, இந்த உலகத்துல வாழ்றீங்க ஒருத்தர் ஒருத்தர் இணைஞ்சு அது வரைக்கும் இந்த சைக்கிள் இருந்துட்டே இருக்கும். எந்த ஏஜ்லயும் குழந்தைங்க பிறப்பாங்க, குழந்தைங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, குழந்தைங்களை இதுல நீ அறிவை சேர்க்கவே இல்லை மூணே பேர். அப்ப இன்னொரு என்ன பார்க்கும் போது நீங்க ரெண்டு பேரும் யார் கணக்கு கொடுக்குறீங்க தெரியுமா, ஏசு கிறிஸ்து முன்னுரிமை கொடுக்குறீங்க. அவர் தான் மெயினா நிக்கிறார், அவரை சார்ந்து நீ ஓடுற, அவரை சார்ந்து நீங்கள் ஓடுறீங்க. அப்போ அந்த அன்பு அந்த ஐக்கியம் எப்போதுமே நீங்க இதை நீங்க தயவு செய்து கற்றுக்கொடுங்க. அன்பு கூட என்ன தெரியுமா அர்த்தம், அவர் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறது, அப்பதான் அன்பு கூட முடியும் இல்லையா. இப்போ நம்பிக்கை இல்லைன்னா அவர் நம்பிக்கை கூட முடியாது. அதே மாதிரி கீழ்படிதல் என்ன தெரியுமா அர்த்தம், விசுவாசம். நான் யார் கீழ்படுவோம் தெரியுமா, இவர் எனக்கு நல்லதுதான் செய்வாரு புரியுதா, இவங்க கெட்டது செய்யவே மாட்டாரு அப்படி கேட்டவங்கதான் விசுவாசம். கட்டதான் இயேசு கிறிஸ்து சகலமும் நன்மையாக செய்கிறார், அவர் செய்யறது எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாம் எனக்கு நன்மை தான் செய்யறார். அதனால நான் அவன் விசுவாசிக்கிறேன் கரெக்டா. இதே மாதிரி மனைவி என்ன நினைக்கிறார், என் கணவர் எனக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வாங்கிற விசுவாசம் இருக்கு பாத்தியா, அப்பதான் அந்த கீழ்படுதல் வரும். நம்ம சொல்லிடுறோம் சும்மா கீழ்படி அன்பு போறது, அதெல்லாம் உள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த கணவன் மனைவி நீங்க சிந்திச்சு பாருங்க, ரெண்டு பேரும் தயவுசுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நீங்க ஒரு வருஷத்தை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க, எத்தனை நாளைக்கு நம்ம சண்டை போட்டோம், எத்தனை நாளைக்கு ஏன் சண்டை வந்துச்சு, இனி நான் எப்படி சண்டை என்ன தெரியுமா, குழந்தைங்க பறக்குறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க தான். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா நான் சொல்றேன் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை அமையவே அமையாது, அவங்களும் அதே சண்டையை தான் போடுறோம். ஏன்னா சின்ன வயசுல அவங்க பாக்குறது நம்ம தான், நம்ம எப்படி ஒரு ஹேண்டில் பண்றாங்க, வேலை பிரச்சனை, வீட்டுல ஒரு காசு பிரச்சனை, ஓகே எல்லா பிரச்சனையும் எல்லா பக்கமும் அது இருக்குது. அந்த டயத்துல இந்த ஐக்கியம் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் காசு பணம் வேலை ஸ்டேட்டஸ் எதுவுமே உங்களை நான் அசைக்காது. ஓ அவங்க இந்த பக்கம் அப்பா அம்மாவோ அந்த பக்கம் இவங்களோ யார் வந்து என்ன சொன்னாலும் இந்த காதல் கூட கேட்க மாட்டேன். ஏன்னா நீ அவங்க கிட்ட விசுவாசம் வச்சிருக்க, உயிரே கொடுத்துட்டேன், எனக்கே நான் வாழல. அந்த ஐக்கியத்துக்குள்ள யார் நடுவில் அவ்வளவு பிரச்சனை வரலாம், உனக்கு வரும் உனக்கு போகும், காசு வரும் காசு போகும், வேலை இருக்கும் வேலை போகும், அதை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல நம்ம யாருமே புரியுதா. மனைவி வந்து கத்தர் தெரிஞ்சு ஈடு, அவங்க உங்க அப்பா அம்மா அவனுக்கு வீடு கட்டிருக்காங்க, உனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அப்பா அம்மா கொடுத்தது. ஆனா இவ அந்த அங்கேருந்து வந்து ஈடு. அப்ப அந்த கிஃப்ட் எப்படி வச்சு புரியுது, கிஃப்ட் நம்ம கொடுத்தா என்ன சொல்லுவோம், அப்பா பத்திரமா வச்சிருப்பா தானே கிஃப்ட், அந்த கிஃப்ட நம்ம பத்திரமா வச்சிருக்கோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சைக்கிள்ல அதிகமாக தலையாடு நிறைய பொறுப்பு, அதனால நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, ஒரு பையனை கல்யாணம் பண்ணுனா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருந்தா மாத்திரம்தான் அந்த பையனை கல்யாணம் பண்ண முடியும். இல்லாத வரைக்கும் நம்ம ஜெபந்தான் பண்ண முடியும் அந்த பிள்ளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும்னு. அவசரப்பட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து திருப்பி அந்த பிரச்சனை, அதே மாதிரி பெண்ணு கூட பெண்ணுக்கு அந்த மனப்போக்கம் வயசு பதவி போல வயசு எவ்வளவு மனப்போக்கம் வர மாட்டேங்குது. அந்த மனப்போக்கத்தை பார்த்து பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எந்த பிரச்சனை எக்ஸாம்பிள் சபை சபை மனைவி கிறிஸ்து என்பவர் அவங்க ரெண்டு பேருக்கு உறவு எப்படி இருக்கும், கிறிஸ்துவும் சபையும் இதை நம்ம புரிஞ்சுட்டு அருகில் நாட்கள்ல அது இருக்க கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெற்றுக் கொள்றதுக்கு முன்பாகவே
இந்த மனக்குழப்பத்துக்கு வந்து தயவு செய்து குழந்தை பெற்றுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம விட்டுக்காதீங்க. ஏன்னா அந்த குழந்தை நிஜமாவே பாதிக்கப்படும், மனநிலையாக அது பாதிக்கப்படும். அப்பா அம்மா அந்த குழந்தைங்க எதுக்கு சேர்ந்து போடும்பொழுது அந்த குழந்தை எப்படி சின்ன குழந்தை அது உலகமே தெரியாது. அப்பா அம்மா தான் கனவு நமக்கு எல்லாமே மாதிரின்னு நினைக்கிறது. உங்களே சண்டை போடும்போது அப்பா அம்மா சண்டை போடுறது அந்த சண்டை போடுற அந்த எண்ணம் இல்லையா அந்த பிள்ளைகள் மனதில் பதியும் போது அது பெரிய பாதிப்பாக உங்களுக்கு. அதனால பிள்ளைங்க எதில் கஷ்டப்படக்கூடாதுன்னா இப்பவே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாதிக்கணும். இன்னைக்கு உட்காந்து ரெண்டு பேர் லைட்டு ரெண்டு பேரும் செய்ய வேண்டியதுன்னு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு பேப்பர் எடுத்து வச்சு யார் யார் அதிகமாக அன்பு பண்ணுறதுன்னா யார் யாரை அதிகமாக மன்னிக்கிறாங்களோ அவங்க அவங்க அனுப்பி யோசிப்பாருங்க. எவ்வளோ உங்களுக்கு நீ அவரை மன்னிச்ச நீங்கள் அவரை மன்னிச்சீங்க மன்னிங்க அண்ணன் ஒன்று சண்டை போட்டு சண்டையோடு படுக்காதீங்க. ரீகன்சைல் ஆகிட்டு தான் அவங்க நீங்கள் படுக்கணும். அன்றைக்கு சண்டையோடு நீ படுத்தினா அடுத்த நாள் அந்த பிசாசு நைட்டுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டு விட்டு அடுத்த நாள் இன்னும் சண்டை பெருசாகிடும். யாரோ ஒருத்தர் ரீகன்சைல் ஆகிடும். எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாகிட்டே படுக்கும் புரியுதா. இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லி கொடுக்குற ஒரு காலம். நமக்கு இது பெரியவங்க இல்லை இல்லையா, நம்ம அந்த வேதத்துக்கு முடியாக சொல்லி கொடுக்குற ஒரு காலம் ஒரு ரெண்டு எல்லாருக்கும் தான். நானே தகவலுக்கு அதான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே இது நாட்டுமையாக வாழ்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய இது. அவனுக்கு நம்ம அதான் கொடுத்துருக்கோம் இல்லை. இப்போ நம்ம கல்யாணத்தை பற்றி அவன் பேசிட்டு இருக்கோம், நம்ம அப்படிதான் நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன் அவனுக்காக. ரெஸ்பான்சிபிலிட்டி மற்ற என்னால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதனால அவனுக்கு காமிக்கிறோம் சில சயின்ஸ் நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிற காமிக்கும் போது தான் நான் இறங்க முடியும் எதுலையுமே. அவ்வளவுதான் ஜோ பண்ணீங்க, ராஜ்ல போறாங்க உங்களுக்கு தொடர்ந்து ஜெயிக்கணும்.